ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் என்னோட கனிவான வணக்கம். ஐ வெல்கம் யூ ஆல் டு மணிஸ் கிச்சன் யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம வீடியோ பதிவில் ஒரு புதுமையான மற்றும் ரொம்ப பாரம்பரியமான ஒரு உணவு வகையை தான் நம்ம பார்க்க போகிறோம். இன்றைக்கி நீங்கள் இந்த வீடியோ பதிவில் பார்க்க போகிற ஒரு சுவையான ரெசிபி பால்கோவா. நம்மளுக்கு எல்லோருக்கும் ரொம்ப பிடித்தமான ஒரு டிஷ்ஷு இது தாங்க. இதை எப்படி பண்ணலான்றத இன்னைக்கு வீடியோவில் நம்ம பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இன்னும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா உடனே சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ பதிவு எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். இப்போ நம்ம இந்த சுவை மிகுந்த பால்கோவாவை எப்படி பண்ணுறதுன்றத பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம பால்கோவா பண்ணுறதுக்கு தேவையான பொருட்கள், நான் அரை லிட்டர் ஃபுல் க்ரீம் மில்க் எடுத்திருக்கேன், அது கூட கொஞ்சம் ஏலக்காய் பொடி எடுத்திருக்கேன், இது கூட பார்த்தீங்கன்னாக்கா நான் ஒரு 60 to 70 கிராம் நாட்டு சர்க்கரை எடுத்திருக்கேன். நீங்கள் வெல்லத்தை கூட சேர்த்துருக்கலாம். அதுக்கப்புறமா ஒரு 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு நான் கீ எடுத்திருக்கேன். இப்போ நம்ம ஒரு பேன் வச்சு ஒரு மீடியம் டு லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம இந்த பாலை கொதிக்க விடணும். இப்போ நான் ஒரு பேனை வச்சு ஹீட் பண்ணிகிட்ருக்கேன். பேன் ஹீட் ஆன பிறகு நம்ம எடுத்து வச்சிருக்க பாலை பாலை ஊற்றிட்டு ஒரு உடன் ஸ்டிக்காக வச்சு பாலை நல்லா அடைச்சி விட்டுட்டே இருக்கு. இதில் ஆடை ஃபார்ம் பண்ணுற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். ஒரு மீடியம் ஃப்ளேமில் இதை நம்ம பண்ணிகிட்ருக்கோம். ஸோ நல்லா ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சு பாலை நல்லா கொதிக்க விட ஆரம்பிங்க. சைடில் உங்களுக்கு ஆடை ஃபார்ம் பண்ண ஆரம்பிக்கும். அந்த ஆடையை எடுத்து திருப்பி கொதிக்கிற பாலிலே விட்டுடணும். பாருங்க, பால் நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிடுச்சு. இது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். இந்த டிஷ் பண்ணுறதுக்கு அப்ராக்சிமேட்டாக 2 hours ஆகும். பாருங்க, ஆடை நல்லா ஃபார்ம் பண்ண ஆரம்பிச்சு. இந்த மாதிரி இருக்கிற சைடில் இருக்கிறதெல்லாம் நம்ம எடுத்து எடுத்து விடணும். நல்லா எடுத்து விட்ட பிறகு நல்லா கொதிக்க விடுங்க. பால் நல்லா சுருண்டு 1/2 லிட்டர் பால் ஊற்றி போனால் இது 1/4 லிட்டர் பழம் ஆகும். அதை வச்சு நல்லா நம்ம ஸ்டிர் பண்ணிக்கிட்டே இருக்கணும். பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா நல்லா அந்த ஃபார்மேஷன்
ஆடை ஃபார்மேஷன் தான் வந்து உள்ள ஒரு ஆரம்பிச்சு ஒரு 15 மினிட்ஸ் ஆயிருக்கும். பார்த்தீங்கன்னாக்கா ஒரு நல்ல ஃபார்மேஷனுக்கு வந்துருக்கு. இது இன்னும் நல்லா குக் ஆகணும். இது ஒரு ஃபுல் ஃபேட் மில்கில் பண்ணிங்கனாக்கா உங்களுக்கு மேக்ஸிமம் நல்ல டேஸ்ட்டு கிடைக்கும். சைடில் அந்த ஆடையெல்லாம் நல்லா எடுத்து விடுங்க. அப்போ தான் அந்த கொஞ்சம் நல்லா அந்த திக் ஃபார்மேஷன் எனக்கு கிடைக்கும். சூப்பரான ஒரு டிஷ், ட்ரை பண்ணி பாருங்க, ரொம்ப பிடிக்கும். இதை மறக்காம ஒரு மீடியம் டு லோ ஃப்ளேம்லயே வச்சு பண்ணுங்க.
சேர்ற ஆடை எல்லாத்தையும் நடு நெல் எடுத்து விட்டுருவோம். பண்ண ஆரம்பிச்சு இப்போ 30 மினிட்ஸ் ஆயிருக்கும். பார்த்தீங்கன்னா தெரியும் பால் நல்லா சுண்ட ஆரம்பிச்சிருச்சு. கொஞ்சம் நல்லா திக்காகவும் ஆயிட்டே வருது. பால் நல்ல சுண்டிகிட்டே வருது. இந்த தருணத்தில் நம்மளுக்கு நல்ல ஸ்மெல்லு வரும். ஸோ அந்த பால் கோவோட ஸ்மெல் நம்மளுக்கு நல்ல வீச ஆரம்பிக்கும். பாருங்க ஆடை நல்லா ஃபார்ம் ஆகிட்டே வருது. சைடில் ஃபார்ம் பண்ணுறதெல்லாம் எடுத்து நடுமதிக்கு தள்ளிடலாம். நல்லா அந்த உப்பி அந்த ஆடை நல்ல ஒரு ஃபார்முக்கு வந்துட்டுருக்கு. பார்த்தீங்கன்னா தெரியும் பால் நல்ல திக்காயிடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னாக்கா நல்ல ஒரு கன்சிஸ்டன்சி வந்துடுச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணலான்னா நம்ம எடுத்து வச்சுருக்க சுகர் அதில் ஆட் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி ஒரு 60-70 கிராம் நாட் சக்கரை எடுத்து வச்சுருக்கேன். நான் அதை ஆட் பண்ண போகிறேன். இதை ஆட் பண்ணிவிட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. நாட்டு சக்கரை நல்லா டிசால்வ் ஆகி உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு பதத்தை காட்டும். இது ஒரு நல்ல திக்கான கன்சிஸ்டன்சி வர வரைக்கும் நல்ல ஸ்டிர் பண்ணிட்டே இருக்கும். உங்களுக்கு எவ்வளோ தூரம் இனிப்பு வேணுமோ அந்த அளவுக்கு நீங்க ஆட் பண்ணிக்கணும். பாருங்க ஒரு நல்ல டெக்ஸ்சருக்கு வந்துடுச்சு. இதில் நான் ஒரு 2 டேபிள்ஸ்பூன் நெய்யை ஆட் பண்ணிக்கிறேன். கூடவே நான் கொஞ்சம் தேவையான அளவு ஏலக்காய் பொடியும் சேர்த்துருக்கேன். இது ரெண்டும் ஆப்ஷனல் தாங்க. வேணும்னா நீங்கள் சேர்த்துக்கலாம், இல்லைன்னா இல்லாம். பட் நீங்கள் சேர்த்திங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம 1/2 லிட்டர் பால் ஊற்றணும். குவான்டிட்டி நீங்களே பாருங்கள் எவ்வளோ தூரம் வந்துருக்கு. நெய்யை ஆட் பண்ணிட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருக்கோங்க. நெய்யோடு சேர்த்து சாப்பிடலாம், செம்மையாக இருக்கும்.
கூடவே நம்ம நாட்டு சக்கரை போட்டிருக்கிறதுனால இது ரொம்ப எம்மியாக இருக்கும். இது கூட நான் கொஞ்சம் ஏலக்காய் தூள் சேர்த்துக்கிறேன். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஏலக்காய் தூள் போட்டோன்னா நல்ல வாசனை கொடுக்கும். இப்போ நம்ம இந்த தருணத்தில் நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம். நல்ல ஒரு செமி ஸ்டாலிஷ் ஸ்டேட்டுக்கு வந்துடுச்சு. இதை வந்து நம்ம ஆஃப் பண்ணிட்டு ஒரு பாத்திரத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்மளுக்கு சுவையான பால்கோவா ரெடி. இது ரொம்ப சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் ஃபீட்பேக்கை கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே சேர்த்து அந்த பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அவர் வீடியோ.